இனிய வாழ்த்து கௌசல்யாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கேரட் சட்னி. இப்போதோ வடைச்சிட்டில் தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இதில் கேரட் போட்டு நல்லா வதக்கணும். கேரட் வதங்கினதுக்கப்புறம், ரொம்ப வதங்கணும் இல்லை, லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இதோட தக்காளி ஆட் பண்ண போகிறோம். ஒரு நார்மல் சைஸ் கேரட்டுக்கு 3 தக்காளி அந்த ரேஷியோவில் வந்து நம்ம எடுத்துக்கணும். இப்போ கேரட் லைட்டாக வதங்கிட்டு இதோட கொஞ்சம் தக்காளி, அப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு வத்தல், 3 நல்லா வதக்க போகிறோம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, தக்காளி கேரட் ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணக்கூடிய சட்னி. கேரட் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு காலிச்சு கொட்டியாச்சுன்னா நம்மளோட கேரட் சட்னி தயார். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ ஸோ மச்.